கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்த டாபிக் வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கீமை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீம் மீனிங் தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படின்னா என்னன்றது பார்க்கணும். ஸோ பேட்டி அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? பேட்டினா பெண் குழந்தை, பச்சாவ்னா சேவ். ஓகேங்களா? சேவ், காப்பாத்துறது. ஓகேங்களா? சேவ் ஆர் ப்ரொடெக்ட். ஸோ பேட்டி படாவ், பேட்டி பெண் குழந்தை தெரியும். படாவ் அப்படின்னா எஜுகேட், படிக்க வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ படாவ்னா எஜுகேட் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், சேவ் கேர்ள் சைல்டு, எஜுகேட் கேர்ள் சைல்டு. ஸோ இந்த ஸ்கீம்ல ரெண்டு காம்போனன்ட் இருக்குங்க, சேவ் கேர்ள் சைல்டு, எஜுகேட் கேர்ள் சைல்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணும். ஜான்வரி 2015ல இந்த ஸ்கீம் லான்ச் செஞ்சாங்க. ஓகேங்களா? ஸோ ஜான்வரி 2015ல தான் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் ஸ்கீம் வந்து லான்ச் பண்றாங்க. என்ன பர்பஸ்க்கு லான்ச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. சைல்டு செக்ஸ் ரேஷியோனா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப 1000 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னா, அந்த 1000 ஆண் குழந்தைங்களுக்கு ஈக்குவலா எத்தனை பெண் குழந்தைங்க வந்து பிறந்திருக்காங்க அப்படின்றத பாக்கணும். ஓகேங்களா? ஸோ சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து 2001 சென்சஸ் எடுத்தப்ப 927 இருந்துச்சு. அதாவது 1000 பாய் சைல்டு இருக்காங்கன்னா, அதாவது ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா, ஈக்குவலா வந்து 927 பெண் குழந்தைங்க வந்து இருந்தாங்க. ஆனா இப்ப 2011 சென்சஸ் எடுத்தப்ப சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. அதாவது 1000 பாய்ஸ் இருக்காங்கன்னா, ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து 918. ஓகேங்களா? 918. ஓகேங்களா? ஸோ 2001 சென்சஸ்ல 927 இருந்தது, 918 குறைஞ்சிருச்சு இப்ப. ஓகேங்களா? ஸோ சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து 2011 வந்து 918. ஓகேங்களா? ஸோ குறைஞ்சிருக்குங்க சைல்டு செக்ஸ் ரேஷியோ. 2001 கம்பேர் பண்றப்ப 2011 குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சில ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியா இருக்குங்க. 800ல இருக்கும் சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், ஃபீமேல் ஃபீட்டிசைட், ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபீட்டிசைட்னா என்னன்னு சொல்லிடுறேன். சிசு கொலை அப்படின்னு ஃபீமேல் ஃபீட்டிசைட்னா, ஃபீட்டஸா இருக்கிறப்பயே கருவிலேயே கலைக்கிறது தான் ஃபீட்டிசைட். பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே கருவிலேயே கலைச்சிருவாங்க. அந்த இது வந்து ஃபீமேல் ஃபீட்டிசைட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொலை செய்யறாங்க இல்லைங்களா, அது வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ஓகேங்களா? இன்ஃபேண்ட், அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் குழந்தைய வந்து கொலை செஞ்சுட்டாங்கன்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட், ஃபீமேல் இன்ஃபான்டிசைடால தான் இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா பார்த்தாங்கன்னா பாய், அதாவது ஆண் குழந்தை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் அதை வந்து மாத்தணும், கேர்ள் சைல்டையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பர்பஸோட தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற பர்பஸோட தான் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் ஸ்கீம் வந்து இன்க்ரீஸ் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா ஸோ பார்த்துட்டோம் நம்ம, ரெண்டு எய்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சேவ் கேர்ள் சைல்டு, அதுக்கப்புறம் எஜுகேட் கேர்ள் சைல்டு, ரெண்டு காம்பனண்ட்டுங்க. அதான் செகண்ட் பாயிண்ட். கோஆர்டினேட்டட் அண்ட் கன்வர்ஜென்ட் எஃபர்ட்ஸ் ஆர் நீடட் டு என்ஷுர் சர்வைவல், ப்ரொடெக்ஷன் அண்ட் எஜுகேஷன் ஃபார் கேர்ள் சைல்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் எய்ம். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? ஜான்வரி 2015. இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ப்ரிவென்ட் ஜெண்டர் பயாஸ்ட் செக்ஸ் செலக்டிவ் எலிமினேஷன். அதாவது இப்போ பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சிட்டாலே கருவிலே கலைக்கிறாங்களே இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் இருக்கக்கூடாது. பெண் குழந்தைய வந்து சேஃபாக வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரிவென்ட் ஜெண்டர் பயாஸ் செக்ஸ் செலக்டிவ் எலிமினேஷன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடாது, பெண் குழந்தையும் சேஃபாக பிறக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அடுத்தது வந்து என்ஷோர் சர்வைவல் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி கேர்ள் சைல்டு. சர்வைவ் ஆகணும். ஓகேங்களா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப ஆரோக்கியமா தெம்பாவும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த சைல்டுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும், கேர்ள் சைல்டு பிறந்துட்டா. ஓகேங்களா? ஸோ அது நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அடுத்த அப்ஜெக்டிவ் பாருங்க, என்ஷோர் எஜுகேஷன் ஆஃப் த கேர்ள் சைல்டு. ஓகேங்களா? அந்த பெண் குழந்தைக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் போய் சேரணும் அப்படின்றது இந்த ஸ்கீமோட அடுத்த அப்ஜெக்டிவ். அடுத்தது இந்த ஸ்கீமோட மேஜர் காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம். மேஜர் காம்போனன்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கீமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அதுதான் பேசிக்காக மேஜர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் காம்போனன்ட் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் கேம்பெயின். அடுத்தது வந்து மல்டி செக்டோரல் ஆக்ஷன். ஓகேங்களா? மல்டி செக்டோரல் ஆக்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகுவாங்க இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல. அதுதான் மல்டி செக்டோரல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் கம்யூனிகேஷன் கேம்பெயின்னா, ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து எல்லா பீப்புளுக்கும் கிரியேட் பண்ணுறது தான் மாஸ் கம்யூனிகேஷன் கேம்பெயின். ஓகேங்களா? ஸோ கேம்பெயின் மூலமாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து 2015 லான்ச் பண்ணுறப்ப 100 டிஸ்ட்ரிக்ட்ஸில் தான் லான்ச் பண்ணாங்க.
எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த 100 டிஸ்ட்ரிக்ட் எந்த கிரைட்டீரியால செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கோ சோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இப்போ வந்து அட் பிரசன்ட்ல இந்தியா ஃபுல்லா இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம் மேஜர் காம்போனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் கேம்பெயின் ஓகேங்களா. ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் கேம்பெயின் எது நான் எந்த பர்பஸ்க்காக பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாஸ் கம்யூனிகேஷன் கேம்பெயின் வந்து நடத்துறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல வந்து இதன் மூலமா கேர்ள் சைல்டு அதாவது பெண் குழந்தைய வந்து சேஃபா பிறக்கணும், சேஃபா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், ப்ரொடெக்ஷனோட அவங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அதே சமயத்துல ப்ராப்பரான குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கணும். ஸோ அதுதானே நம்ம இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அது வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாஸ் கம்யூனிகேஷன் கேம்பெயின் வந்து பண்ணுவாங்க. ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் கேம்பெயின்ல நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குங்க. என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, இல்லைனா நியூஸ் மூலமா இந்த ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸ் வந்து மக்களுக்கு கொண்டு போவாங்க, நியூஸ் பேப்பர்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல வந்து இந்த ஸ்கீம்ல இன்னொரு மேஜர் பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலாவே ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குன்னா நார்மலா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து அந்த ஸ்கீம் வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க, அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம். ஆனா இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அதாவது ஃபார்முலேட் பண்ணியிருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க அபிஷியல்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்க அபிஷியல்ஸ் எல்லாரும் ஒன்னு கூடி தான் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு குவாடினேட்டட் எஃபர்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி லெவல் ஆக்ஷனும் இருக்கும். ஸோ கம்யூனிட்டி லெவல்ல பீப்புளையும் இன்வால்வ் பண்ணுவாங்க இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன்ல ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிவில் சொசைட்டிஸ் அதுக்கப்புறம் என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுமே இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது மல்டி செக்டோரல் இன்டர்வென்ஷன்ஸ் ஓகேங்களா. மல்டி செக்டோரல் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து முக்கியமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மூணு மினிஸ்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க ஓகேங்களா. எந்தெந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஓகேங்களா, அடுத்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதுக்கடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஓகேங்களா. ஸோ ஒரு ஒரு மினிஸ்ட்ரிக்கும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு ஒரு பார்ட் இருக்கும் ஓகேங்களா. என்னென்ன பார்ட் என்னென்ன ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சிஸ் வந்து ப்ராப்பரா அங்கன்வாடி சென்டர்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆகுதா அப்படின்றத மானிட்டர் பண்ணணும் ஓகேங்களா. எதனால அங்கன்வாடி சென்டர்ஸ்ல வந்து பிரெக்னன்சிஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது மூலமா இந்த அங்கன்வாடி சென்டர்ல இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ப்ளாயிஸ் இவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ பிரெக்னன்சிக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்களுக்கு என்ன குழந்தை பிறகுது, ஆண் குழந்தை பிறகுதா பெண் குழந்தை பிறகுதா, அப்படி பெண் குழந்தை பிறந்தாக்கா சேஃபா வந்து சேஃபா பாத்துக்கிறாங்களா, பாதுகாப்பா இருக்கா அந்த பெண் குழந்தை, அதை மானிட்டர் பண்ற வேலை தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ப்ராப்பரா இந்த பிரெக்னன்சிஸ் வந்து அங்கன்வாடி சென்டர்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆகுதா அப்படின்றத பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள மோட்டிவேட் பண்ற வகையில ரிவார்டும் கொடுப்பாங்க. பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற அங்கன்வாடி சென்டர்ஸ் அந்த மாதிரி அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு எல்லாம் ரிவார்ட் கொடுப்பாங்க இந்த மினிஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ அதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்டோட மேஜர் ரோல். அடுத்தது பாருங்க, இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு என்ன ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட மேஜர் ரோல் வந்து டு மானிட்டர் பிசிபிஎன்டிடி ஆக்ட் ஓகேங்களா. பிசிபிஎன்டிடி அப்படின்றது ஒரு ஆக்டுங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து 1994 பாஸ் பண்ணாங்க. இந்த ஆக்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுக்க போவாங்க ஓகேங்களா. ஸோ அல்ட்ரா ஸ்கேன் எடுப்பாங்க, ஸ்கேன் எடுத்து பாக்குறதுல அவங்களுக்கு வந்து என்ன குழந்தை அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த பிசிபிஎன்டிஏடி ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கேன் எடுக்கலாம், ஸ்கேன் எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனா அந்த ஸ்கேன் எடுக்கிற டாக்டர் வந்து என்ன பண்ணணும்னா, என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற இதை வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடாது, பேரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடாது, ஆண் குழந்தை பிறகுதா பெண் குழந்தை பிறகுதா அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரூல் இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட்ல. அடுத்தது இந்த ஸ்கேன் எடுக்கிறது மூலமா இன்னொரு பர்பஸும் இருக்குங்க ஓகேங்களா. என்னன்னா அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றதையும் இந்த ஸ்கேன் மூலமா செக் பண்ணலாம். அந்த ரிசல்ட் வந்து டாக்டர் சொல்லலாம், ஆனா சைல்டு வந்து என்ன செக்ஸ் அப்படின்றத சொல்லக்கூடாது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, டாக்டர் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட்ல மெயின் ரூல் ஓகேங்களா. ஸோ இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட் வந்து ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ற வேலை தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட ஒர்க். அதுக்கடுத்து பாருங்க,
மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்டோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா யூனிவர்சல் என்ரோல்மெண்ட் ஆஃப் கேர்ள் சைல்டு ப்ராப்பரா நடக்குதா, அதாவது கேர்ள் சைல்டு வந்து ப்ராப்பரா ஸ்கூல்ல சேர்றாங்களா, அவங்க என்ரோல்மெண்ட் ப்ராப்பரா இருக்கா அதை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம டிக்ரீஸ் தி டிராப் அவுட் ரேட். இப்போ வந்து பெண் குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல சேர்ந்தாலும் அவங்க வந்து ப்ராப்பரா 12th வரைக்கும் முடிக்கிறது இல்லைங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிறைய பர்பஸ்க்காக ரீசன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக நடுவில் பாதிலேயே வந்து ஸ்கூலில் விட்டு வெளில வந்துருவாங்க. ஓகேங்களா, ஃபிஃப்த் படிச்ச உடனே ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க, இல்லைனா தேர்ட் படிக்கிறப்பே ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ட்ராப் அவுட் ரேஷியோ வந்து குறைக்கணும். ஓகேங்களா, ஸோ இதை மானிட்டர் பண்ணுறது தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டோட ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூலுக்கு பெண் குழந்தைங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கணும், அதாவது டாய்லெட்ஸ் டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் ப்ராப்பராக இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணுற ஒர்க்கு தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் மல்டி செக்டரல் இன்டர்வென்ஷன், அதாவது டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரோல் இருக்குது, எல்லாருமே சேர்ந்து இந்த ஆக்ட் இந்த ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் மல்டி செக்டரல் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கண்ணாடி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்ணாடி கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.